உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹே மேல இருக்கிற கோவத்துல அவ சாப்பாட்டுல விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. ராஜா, நீ கூட கனகா சமைச்சதையே சாப்பிடு. சரிம்மா. இவ உனக்கும் விஷம் வச்சாலும் வச்சிருவா. ஐஸ்வர்யா, கொஞ்சம் நியாயத்தோட பேசு. எனக்கு எல்லா நியாயமும் தெரியுங்க. நீங்க உங்க நியாயத்தை மட்டும் பாருங்க. கனகா, என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் பரிமாறு. எங்களுக்கும் அதே கொடு. ஆமா ஆமா, ஏன்னா நாங்க நாலு பேர் தான் அவளுக்கு எதிரி. மாமா இந்தாங்க. நீ போடும். என்ன கனகா இது, இப்படி உப்பு சப்பு இல்லாம சமைச்சு வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, அஞ்சலி அம்மா இன்னைக்கு காரசாரமா சமைச்சிருந்தாங்க, அதனாலதான் சாம்பார் இப்படி இருந்தா நல்லா இருக்குமேனு செஞ்சேம்மா. ஆண்டி, அப்படியே அந்த சாதத்துல சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு வேண்டாம், நீ வேணும்னா சாப்பிடு, எனக்கு இதுவே போதும். அஞ்சலி, அந்த ஃபிஷ் வேணுமா? அம்மா, இதுக்கு நீ சமைக்கிறதே பரவாயில்ல போல இருக்கே. கோழி குருடா இருந்தா நமக்கு என்ன, குழம்பு ருசி தானே முக்கியம். அந்த மாதிரி சமைச்சது யாரா இருந்தா என்ன, டேஸ்ட் இருந்தா போதும். மீனு பிரமாதம். ஏன் கனகா, இவ்வளவுதான் செஞ்சியா, வேற எதுவும் செய்யலையா? சாப்பிடுறதுக்காக கீரை கூட்டு செஞ்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரட்டுங்களா? சரி, அதையாவது எடுத்துட்டு வந்து தொலை, இதையெல்லாம் வாயிலே வைக்க முடியல. சரிங்கம்மா. ஏத்த, நமக்கு சமைச்சதே இவ்வளவு கேவலமா இருக்கே, அப்போ அவளுக்கு சமைச்சது இன்னும் கேவலமா இருக்கும்ல. ஐஸ்வர்யா, முதல்ல நல்ல சமையல்காரிய வேலைக்கு வைக்கணும். அம்மா, அத ஒதுக்கி வச்சிருங்கம்மா. அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போடு. ஆ, போதும். அத பார்த்த சிசு இன்னும் கொஞ்சம் ஊத்து. பசி ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை அத்தை அப்படி சாப்பிடுறாங்களோ. அத்த, ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு மகத்தி.
ஆமா சூப்பரா இருக்கே. கனகா எங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. இல்லம்மா அவ்வளவுதான் இருந்துச்சு. மகதி நீ வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட. சரிங்க அத்தா. நானும் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேனே. எனக்கு போதும்பா. கனகாமா எனக்கு இந்த மாதிரி டெய்லி பண்ணி கொடுத்துரு. சரிங்கம்மா. சிக்கனா மட்டனா அதெல்லாம் இந்த கீரைக்கு பக்கத்திலேயே வர முடியாது. நீ செஞ்சதுதான் எனக்கு தெரியும். நீ என்னடான்னா அவ பசி தாங்க மாட்டா ருசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீ? அவங்க என்ன பண்ணாலும் நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தைக்கு செய்யற சேவைய நான் எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன தப்பா நினைக்கிற அத்தை நாளைக்கு அவங்க நினைச்சது தப்புன்னு உணர்வாங்க மாமா. என்ன புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் நல்ல மனசுக்கு நீ நினைக்கிற மாதிரியே நடக்குமா?